அமெரிக்காவில் கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசி பரிசோதனைகள் நடைபெற்று வரும் நிலையில் முழுமையான சோதனை முடிவடைந்ததும் அனைத்து நாடுகளுக்கும் தடுப்பூசிகள் விநியோகிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த அமெரிக்க உலக நாடுகளுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கி வருவது போல கொரோனா தடுப்பூசியையும் அனைவருக்கும் வழங்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இந்த தடுப்பூசியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வர தமது அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக இது குறித்து பேசிய அதிபர் ட்ரம்ப், கொரோனா தொற்றுக்கு எதிராக அமெரிக்கா வெற்றியடையும் என்று தெரிவித்தார். நோவாவேக்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டு வரும் தடுப்பூசியை பரிசோதிக்கும் வகையில் வடக்கு கரோலினா மாகாணத்தின் கொரோனா தடுப்பூசி மையத்தை அவர் தொடங்கி வைத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.